இது பகையில ஸோ ஐஎஸ்டிஎனில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அதுக்கு இந்த ஸ்பெஷல் கனெக்டர்ஸ் அது இதெல்லாம் எடுக்கணும். ஸோ அந்த டெக்னாலஜி இப்போது பரவாயில்ல இல்லை. ஸோ அடுத்த டெக்னாலஜி தான் ஏடிஎஸ்எல், அசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர்ஸில். இது என்ன விஷயம்னு சொன்னால், ஏன் இந்த அசிமெட்ரிக்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க சொன்னால், இதுவும் சேம் ஆர்டினரி டெலிஃபோன் லைன்ஸ் டு டெலிவர் ஹையர் டேட்டா ரேட்ஸ். உதாரணமாக எங்கள்கிட்ட டெலிஃபோன் கேபிளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மொத்த டேட்டா டிரான்ஸ்மிஷனில் வந்து 1/3 தான் யூட்டிலைஸ் பண்ணுது வந்து எங்களோட வாய்ஸ் லைன். ஸோ பேலன்ஸ் வந்து சும்மா ஆனே இருக்குது, ரைட். அப்போ அதை யூஸ் பண்ணி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இன்டர்நெட்டை டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. ஸோ இதில் என்ன வித்தியாசம் விசேஷம்னு சொன்னால், தி டவுன்லிங்க் டேட்டா ரேட் இன் ஏடிஎஸ்எல் இஸ் மச் ஹையர் தேன் த அப்லிங்க் டேட்டா ரேட். டவுன்லிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்லிங் வந்து ஸ்லோவாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஏடிஎஸ்எல் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமாக அவங்களோட ஸ்பீட் ஒன்று போட்டிருப்பாங்க, 16 Mbps போட்டிருப்பாங்க. இந்த 16 Mbps சொல்கிறது அவங்களோட அந்த தியரிட்டிக்கலாக இவ்வளோ ஸ்பீட் போகும்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் போட்டிப்பா வந்து 60% ஆஃப் த லைன் வந்து நாங்கள் கம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த ஸ்பீடை தருவோம். தட் மீன்ஸ் 16 Mbps ஒரு 8 Mbps எடுங்கல, 8 இல்லாட்டி சம்திங் 6 அந்த லெவலில் வந்து நான் பீக் அவர்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடில் டேட்டா கிடைக்கும். மற்ற டைமில் வந்து உங்களுக்கு ஸ்லோனஸ் வந்து இருக்கேன், அது வந்து டெக்னாலஜியோட உள்ள இஷ்யூ. இது வந்து உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம்னா, டவுன்லிங்க் டேட்டா ரேட் இஸ் இன் ஏடிஎஸ்எல் இஸ் மச் ஹையர் தேன் த அப்லிங்க் டேட்டா. அதாவது டவுன்லிங் எப்போ ஸ்பீட், அப்லிங் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். உதாரணமாக ஏடிஎஸ்எல்ல வந்து உங்களுக்கு 1 Mbps மேலே உங்களுக்கு டவுன்லிங்க் அப்லிங்க் எதிர்பார்க்க இயலாது, ஏன்னா இந்த டெக்னாலஜி அப்படி தான். அதில் அசிமெட்ரிக்னு சொல்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், அப்லோடும் டவுன்லோடும் வந்து சேம் ஸ்பீடில் நடக்காது, வேறு வேறு ஸ்பீடில் நடக்கும். ஒன்று அடுத்த ரெண்டுமே பேரலலாக உங்களுக்கு செய்யலாம். ஐஎஸ்டிஎனில் வேற கதை, அதை பற்றி நம்ம நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. ஐஎஸ்டிஎனில் சம்டைம்ஸ் அப்லிங்கும் டவுன்லிங்கும் ஒரே ஸ்பீடாக இருக்குமோ தெரியலை, நீங்கள் ஒருக்கா சர்ச் ஒன்று பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இது வந்து டவுன்லோடர்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்லோட் பண்ணுற ஆட்களுக்கு வந்து இது வந்து சரி வராது, ஏன்டா இதில் ஸ்பீடு அப்படித்தான் உங்களுக்கு அப்லோட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேறு ஏடிஎஸ் இல்லாத டெக்னாலஜிஸ், உதாரணம்னு சொன்னால் டயலாக் மொபிட்டல் ரவுட்டர்ஸ் இருக்குது, அதில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்போ ஏடிஎஸ்எலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து மோரோலெஸ் அதுவும் வந்து 60-70 Mbps அப்லிங்க் உள்ளது, அதையும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்லிங்க் என்ன மாதிரி டைமுக்கு யூஸ் பண்ணுன்னு சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், இது வந்து அப்லிங்க் மூலமாக தான் போய்கொண்டு இருக்கிறது. நீங்கள் லிசன் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் அது டவுன்லிங்க். உங்களோட சைட்லேருந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் இனிஷியேட் ஆகுதுன்னு சொன்னால் அது அப்லிங்கில் கணக்கில் போகும். நீங்கள் ஏதாவது ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அது டவுன்லிங்கில் போகும். உதாரணமாக டீம் வியூவர் இல்லாட்டி எனி டெஸ்க் மாதிரி சாஃப்ட்வேரை வச்சுக்கொண்டு ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன், இல்லாட்டி ஒரு வெபினார் ஒன்று நான் செய்கிறேன்னு சொல்லுங்களேன். வெபினார்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் தானே, வெபினார்னு சொல்கிறது வந்து ஒரு செமினார் மாதிரி. நான் என்ன செய்வோம், ஒரு கேமராவை வச்சுக்கொண்டு இப்போ செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு வெபினார்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு அப்லிங்க் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் செய்ய இல்லாது. வீடியோ டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து செய்கிறேன்னா ஏடிஎஸ்எல் வந்து பொருத்தம் இல்லை, ஏன்னு சொன்னால் ஒரு 20-30 பேர் 200-300 பேர் ஏதாவது ஒரு வெபினாரில் கனெக்ட் ஆகுவாங்க. அப்போ அந்த டைமில் வீடியோ டிரான்ஸ்மிஷன் செய்யும் போது அப்லிங்க் வந்து சரியாக இருக்கணும். அதே நேரம் வயர்லெஸோட ஒப்பிட சொல்ல, வயர்ட் லைன் வந்து எப்போவுமே ஸ்பீட் ரீசன் என்னன்னு சொன்னால், இம்பீடன்ஸ் இல்லாட்டி இன்டர்ஃபியரன்ஸ் வந்து அது சரியான குறைவாக இருக்கு. வயர்லெஸில் வந்து நாய்ஸ் வந்து கூட. உதாரணமாக நீங்கள் 2-3 பார்ட்டிஷன் ஓலை தாண்டி உங்களுக்கு வர சொல்ல வந்து அங்கே ஃபில்டர் ஆகும். அது இல்லாமல் டிரெக்டாக உங்களோட டவரில் இருந்து உங்களோட ரவுட்டருக்கு வர வயர்லெஸ் சிக்னல் வந்து ஏதோ ஒரு ரீசன்காக வேண்டி ப்ளாக் பண்ணப்படலாம், இல்லாட்டி வேறு வேறு சிக்னல்ஸ் வந்து அதை இன்டர்ஃபியர் பண்ணோம். வயர்ட் லைனில் அந்த ப்ராப்ளம் இல்லை. உங்களோட வீட்டுக்கு அவங்க டாராத எண்ட் பாயிண்ட் வரைக்கும் எந்த விதமான நாய்ஸும் இருக்காது, அதனால் வந்து அது வந்து ஒரு சாலிடான ஒரு லைன் சொல்லலாம். ஸோ இதுதான் ஏடிஎஸ்எல்லை பற்றி சொல்கிறேன். அப்போ ஏடிஎஸ்எல்னு சொல்லும்போது அதில் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. இப்போ எஸ்எல்டி யூஸ் பண்ணுற ஆளுகளுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எஸ்எல்டி வெப்சைட்டுக்கு போங்க. இது உதாரணமாக நம்ம சொல்லுவோமே,
இதுக்கு போவோம். சேஃப்டி டைட் இல்ல இன்டர்நெட் ஏடிஎஸ்எல் பாருங்க, ஏடிஎஸ்எல்ல பாருங்க நாம வந்து ஒரு பேக்கேஜுக்கு போவோம். இதில் நான் சும்மா இந்த பேக்கேஜ் எடுக்கிறேன். இதில் பாருங்க இந்த பேக்கேஜ் 21 Mbps வரைக்கும் டவுன்லிங் போகுது சொல்லிக்கலாம். பட் இதில் இந்த ஸ்பீடை பார்ப்போம். ஸ்பீட் டெஸ்ட் டாட் நெட்டில் இருக்கிற ஸ்பீடு எங்களுக்கு மற்ற ஸ்பீடோட ஒப்பிட இயலாது. காரணம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் சொல்கிறது QoS சைட்னு சொல்லி, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். QoS சைட்டுக்கு நாங்கள் சாதாரணமாக போய் டெஸ்டிங் செய்யும் போது அதை என்ன செய்யண்டா, எங்களோட ரவுட்டர்ஸ் வந்து இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கூட கொடுப்பாரு. அப்போ இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது ஸ்பீடை வந்து கூட்டிட்டு தான் காட்டும். இப்போ இதே இதை கொண்டு போயிட்டு நான் வேற ஒரு சைட்டில் அப்ளை பண்ணால் இந்த ஸ்பீடு எனக்கு அச்சீவ் பண்ண கொள்ள இயலாது, ரைட். சும்மா எவரேஜாக பாருங்கள் 10 Mbps வந்து வரும், ரைட். இந்த அப்லிங்க பாருங்கள் எப்படி வரும்னு சொல்லி. அப்படிங்க பார்த்தவங்க படுத்துக்கிட்டே போகுது, அப்படி தலையை கொஞ்சம் கூட தூக்கி பார்க்க மாட்டேங்குது. இதில் 10.69 தானே, இப்போ இவர் எத்தனை சொல்கிறாரு, 21 சொல்கிறாரு. அப்போ நான் சொன்ன கணக்கு சரி, கிட்டத்தட்ட 50% 60% இதில் போட்டிப்பான் பாருங்கள். மினிமம் 60% சர்வீஸ் குவாலிட்டி வில் பி மெயின்டைன் வித் ரெஸ்பெக்ட் டு லைன் சப்போர்ட். இப்போ நீங்கள் யாராவது ஏடிசியில் வச்சு கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 60% இந்த லைன் கம்ப்ரமைஸ் ஆகிச்சுருந்தா, அது குறைய போச்சுருந்தா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் இந்த ஸ்பீடை வந்து எனக்கு டே டைமில் எதிர்பார்க்க இயலாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது இதோட ஸ்லோவாக தான் இங்கே, அது காய்ச்சி வேலை இல்லை, ரைட். ஓகே, இப்போ மற்றது இது நிறைய விஷயங்கள் இதில் டிபெண்ட் ஆகுது. எந்த சர்வருக்கு கனெக்ட் பண்ணுது, எந்த சர்வரை செக் பண்ணுது, இதில் வச்சு அதை டிசைட் பண்ணுங்க. பாருங்கள் அப்லிங்க் எவ்வளோ வைக்கின்னு சொல்லி, இது ஒரு ரேஷியோன்னு இல்லைனா 21 Mbps 1 Mbps சம்திங் அவுட். சரி, இது வந்து எங்கிட்ட கிளைண்ட் மெஷினுக்குள்ளே நாங்கள் சும்மா செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சர்வர் மெஷின் ஒன்னோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சும்மா செக் பண்ணி பார்ப்போம். இனி சாதாரணமாக இதில் இருக்கிற ஆளுக்க வந்து எத்தனை Mbps அப்லிங்க் டவுன்லிங்க் பார்த்துருக்கிறீங்க? இது ஒரு மெஷின், யூகேல இருக்கிற மெஷின் ஒன்று. இதில் டவுன்லிங் வந்து 75 Mbps இருக்குது, அப்லிங்க பாருங்க 85 இருக்குது. ஆனால் சர்வரில் பார்த்தீங்கன்னா சர்வர் மெஷின்ஸ் இருக்குது. சர்வர் மெஷின் ஒன்று உங்களுக்கு காட்டையெல்லாம், பட் இப்போ அது ஷட் டவுனில் இருக்குது. அதெல்லாம் வந்து 300 Mbpsக்கு டவுன்லிங் அப்லிங் போகும். அப்போ எப்படி இருக்கு அந்த ஸ்பீடில்?
பாருங்க இது என்ன இது வந்து சரியான ஹை ஸ்பீட் மெஷின் இதோட மூணு மடங்கு நாலு மடங்கு ஸ்பீடான மெஷின் தான் சர்வர் மெஷின் சர்வர் மெஷின் கிடைச்சின்னு சொன்னா மக்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சாப்புல தான் ஒரு படத்தைய இறக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துல ரைட் ஓகே ஸோ இதுதான் ஏடிஎஸ்எல் சம்மந்தம் ஏடிஎஸ்எல் எப்படி ஒர்க் பண்ணுது உங்களுக்கு தெரியும் ஒரு டெலிஃபோன் லைன் உங்களோட வீட்டில் ப்ளக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் இருந்து ஒரு இன்னொரு இன்னொரு கெஜெட் ஒன்று போட்டுவாங்க அதை சொல்கிறது ஸ்ப்ளிட்டர்னு சொல்லி ஸ்ப்ளிட்டரில் இருந்து ஸ்ப்ளிட்டர் என்ன செய்வார்னு சொன்னால் வாய்ஸ் லைனையும் டேட்டா லைனையும் ரெண்டாக பிரிப்பார் அப்போ ஸ்ப்ளிட்டரில் நீங்கள் வாய்ஸ் லைன் உள்ளது ஃபோனுக்கு போகும் டேட்டா பக்கம் உள்ளது டிஎஸ்எல் இருக்கு அது வந்து உங்களோட ரவுட்டர் போகிறோம் வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்நெட் வந்து கிடைக்கலாம் இப்படி தான் ஏடிஎஸ்எல் ஒர்க் பண்ணுறாரு அது போக இதில் பாருங்க லெஸ் அப்ஸ்ட்ரீம் பேண்ட்வித் டவுன் மோர் டவுன் ஸ்ட்ரீம் பேண்ட்வித் அப்போ ப்ரையாரிட்டி வந்து நினைக்கல வந்து டவுன் லிங்க் தான் அது மாத்திரம் இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது சாதாரணமாக இன்டர்நெட் கம்யூனிகேஷனில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அப்லோடு ஒன்று செய்கிறீங்கன்னு சொல்லும்போது உங்களோட இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங் இல்லாட்டி உங்களோட ரவுட்டர் இல்லாட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அப்லிங்குக்கு ஃபேவரபுளாக தான் விஷயத்தை செட் பண்ணி கொடுப்பாரு அதாவது இதை இந்த கண்டிஷனை விடுவோம் இப்போ ஈக்குவலாக டவுன்லிங் அப்லிங் இருக்கேன்னு சொல்லுங்களேன் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க இல்லாட்டி அப்லோட் ஏதாவது செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு டவுன்லிங்கை அவர் குறைச்சி போட்டு அப்லிங்கை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுப்பார் அதை அப்படி தான் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் இப்படி ஏடிஎஸ்எல் பற்றி நிறைய காய்ச்சி கொண்டு போகலாம் ரைட் நாம் அதை ஷார்ட் பண்ணிக்கொள்வோம் அடுத்தது ஈத்தர்நெட் ஈத்தர்நெட் எங்களுக்கு தெரியும் ஈத்தர்நெட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் இட்ஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ் லேண்ட் ஸ்டாண்டர்ட் இதுதான் நாங்கள் சாதாரணமாக எங்களோட கம்ப்யூட்டரில் நெட்ஒர்க் பண்ணுறது அது இல்லாமல் ஆப்பிள் டோக்கன் ரிங் ஒன்று இருக்குது அதை ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம் ரைட் நாம் அதை அதுக்கு சாரட்டி கொள்ள தேவையில்லை இன் அன் ஈத்தர்நெட் லேண்ட் நோட் டிரான்ஸ்மிட்ஸ் டேட்டா ஆஃப்டர் சென்சிங் தட் த நெட்ஒர்க் இஸ் நாட் யூஸ்ட் பை எனி ஆஃப் த அதர் நோட்ஸ் இன்ஃபேக்ட் இட் கீப்ஸ் of sensing and retransmits if it senses the data it's an earlier it collided data from another machine about data transmission to within a one network நடக்குது அப்ப அவர் என்ன செய்றாருன்னு சொன்னா ஒரு data அது transmit பண்ற packet சக்சஸ்ஃபுல்லா போச்சுதா இல்லையான்னு பார்த்து போட்டு அது ஏதாவது collide ஆயிட்டது ஏதாவது error வந்துட்டு சொன்னா அந்த packet வந்து திருப்பி send பண்ணுவார் right so இது வந்து ஒரு நெட்ஒர்க் கம்யூனிகேஷனில் இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் த ஒரிஜினல் ஈத்தர்நெட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வர் கால்ட் 10 base 2 அண்ட் 10 base 5 தீஸ் ஈத்தர்நெட் யூஸ்ட் கோஆக்சியல் கேபிள்ஸ் 10 base சொன்னால் 10 megabit அதுதான் குறிக்கும் ரைட் 2, 5 இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் தான் The most popular Ethernet standard is called 10BASE-T. It is based on star topology and uses twisted pair cables. It supports speeds up to 10 Mbps. இப்ப 10 Mbps இல்ல 100,000 Mbps வரைக்கும் போயிடுது. Several standards like fast Ethernet and gigabit Ethernet. இப்ப நாங்க யூஸ் பண்ற gigabit Ethernet have extended the basic Ethernet standard resulting in higher data rates. For example, the fast Ethernet standard 100BASE-T supports up to 100 Mbps and the gigabit ethernet standards 1000BASE-T supports up to 1 Gbps but naanga use pandra lan vandu gigabit in ethernet connection 1 Gbps irukku local data transmit pan these are suitable for high bandwidth applications such as graphics and video for example if a workstations in a movie production house needs to send video clips between them For editing, gigabit Ethernet should be the best option. அப்போ நினைக்கல 10BASE-T, 10BASE-2 இப்படிங்கிற கன்செப்ட்ஸ் இருக்குது இதில் வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸில் வந்து 100 GB 1 TB ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் டேட்டாவை ஸோ அது பேக்போன் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க அதாவது சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன் உதாரணமாக SLT-க்கும் இப்படி சொல்லுவாங்களா SLT-டு ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற கனெக்ஷன் அது அண்டர் வாட்டர் சி கேபிள்ஸ்லாம் இருக்கிறதா இதெல்லாம் வந்து எது த்ரூ போகும்னு சொன்னால் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அதுக்கு ஸ்பீடான டிவைஸ் வந்து
அதாவது இதை சொல்றது கிளாசிஃபை பண்ணுவாங்க அல்ட்ரா ப்ராட்பேண்ட். அல்ட்ரா ப்ராட்பேண்ட் சொல்லி ஒரு டாபிக்குள்ளே தான் இதை வந்து போட்டிருப்பாங்க. அப்போ இந்த இந்த நம்பர்ஸ் வந்து குறிக்கிறது வந்து எத்தனை மெகா பிட்னு. கோஆக்சியல்லாம் வந்து 100 ரீச் பண்ணாது, பொதுவாக கோஆக்சியல்லாம் வந்து 10க்குள்ளே தான் நிற்பாங்க. ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட் வந்து 100க்கு போய்த்து 1000க்கும் போய்த்தார். ஸோ இது ஜஸ்ட் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். எகை வைஃபை உங்களுக்கு தெரியும், வயர்லெஸ் ஃபிடாலிட்டி வைஃபைன்னு சொன்னால் அக்சஸ் பாயிண்ட்ஸ் த ட்ரான்ஸ் ரிசீவர் அஸ் அ நார்மல் ரேஞ்ச் அபவுட் 100 மீட்டர். 100 மீட்டருக்குள்ளே எந்த விதமான ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வைஃபை வந்து சாதாரணமாக ஒர்க் பண்ணும். இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ரூமில் உங்களோட வைஃபை ரிசீவரை அதை வச்சுட்டு இன்னொரு 2 ரூம் தள்ளி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளங்கம் வந்து அதில் வந்து அந்த வைஃபை சிக்னலில் ஒன்று இருக்கும் இல்லாட்டி அதுவும் இருக்காது. ரீசன் என்னன்னு சொன்னால் ஆப்ஸ்டக்கல்ஸ், காங்க்ரீட் வாலை வந்து என்ன செய்யாது, அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அப்படின்ட்டா அந்த ஊடுருவி வராது. காங்க்ரீட் வால் இருந்ததுன்னு சொன்னால் பிளாக் பண்ணும். காங்க்ரீட் இல்லாத வால் இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களோட வைஃபை அக்சஸ் பாயிண்ட் இல்லாட்டி ட்ரான்ஸ் ரிசீவர் இல்லாட்டி சிம்பிளாக சொல்ல போனால் ரவுட்டர்ஸை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காமனான ஒரு பிளேஸில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டால் உங்களுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு அது கவரேஜ் வந்து இழுக்கும். அக்சஸ் பாயிண்ட்டுங்கிறதும் அக்சஸ் பாயிண்ட் சொல்கிறது டெக்னிக்கலாக என்னன்னு சொன்னால் ஒரு இடத்துல உங்களோட மெயின் ப்ராட்காஸ்டிங் ரவுட்டர் ஒரு இடத்துல இருக்கேன்னு சொன்னால் அவரை பேஸ் பண்ணி ஒவ்வொரு குறிப்பிட்ட 100 மீட்டர் மேக்ஸிமம் 100 மீட்டர் மினிமம் 50 மீட்டர்னு வச்சுக்கொள்ளுவோமே ஒரு கேப்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். அது என்னன்னா அந்த பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராட்காஸ்டர் மாதிரி தான். அதாவது எப்படி சொல்லுங்களேன், ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது. ஹால் வந்து ஒரு நீட்டாக 500 மீட்டர் அகலாக 500 மீட்டர்னு வச்சுக்கொள்வாங்க. அப்போ சென்டரில் ரவுட்டரை வச்சுருந்தா உங்களுக்கு அந்த அங்கிட்டு 2 ஓரத்தில் இருக்கிற ஆட்களுக்கு சிக்னல் இருக்காது. அப்போ அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ரூம்ட கவரேஜை டார்கெட் பண்ணி ஒரு 2-3 அக்சஸ் பாயிண்ட்ஸை வைப்பாங்க. அப்போ அவரை என்ன செய்வார், அங்கே இந்த ரிசீவ் பண்ணி அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுவார். ஸோ அதுதான் அக்சஸ் பாயிண்ட்டு பொதுவாக சொல்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இருக்கேன், ஓகே எஸ்எல்டியோட அக்சஸ் பாயிண்ட் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ண பாஸ்வேர்ட் இல்லாட்டி இன்டர்நெட் கார்டு ஒன்று வாங்கி உங்களுக்கு யூஸ் பண்ண அப்படின்னா என்ன அக்சஸ் பாயிண்ட் தான். அக்சஸ் பாயிண்டா நத்திங் பட் ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட்டை வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுற ஒரு டிவைஸ், தட்ஸ் இட். அது இல்லாமல் ஹாட்ஸ்பாட்டுன்றும் அதை சொல்லுவாங்க, ரைட். இப்போ கம்ப்யூட்டர் டிவைஸ் விச் சப்போர்ட்ஸ் வைஃபை அண்ட் இஸ் இன் அ வைஃபை ஹாட்ஸ்பாட் கேன் கனெக்ட் டு திஸ் அக்சஸ் பாயிண்ட் நெட்ஒர்க். வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் பப்ளிக் பிளேசஸ், ரைட். அதாவது அந்த பப்ளிக் பிளேசஸில் இருக்கிறத நாங்கள் சொல்கிறது ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லி. Like airports, restaurants and roads. For example, the Colombo airport has a Wi-Fi hotspot through which you can access the internet if you have a Wi-Fi enabled laptop while waiting for the flight. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டுன்னு சொன்னால் உதாரணமாக நீங்கள் ஒரு டெலிகாம் கனெக்ஷன் எஸ்எல்டி கனெக்ஷன் உன்னோட வீட்டில் இருக்கேன்னு சொல்லுங்கள். இப்போ அது ஒரு யூஸ் நேம் பாஸ்வேர்டு இன்னைக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்கே எங்கெல்லாம் எஸ்எல்டி அக்சஸ் பாயிண்ட் இல்லாட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குதோ அங்கேயெல்லாம் என்ன செய்யலாம், நீங்கள் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து கனெக்ட் பண்ணலாம். பண்ணுனா யாரோட அக்கௌண்ட்லேருந்து காசு டேட்டா கழியும், உங்களோட வீட்டில் இருக்கிற இன்டர்நெட் பேக்கேஜ் இருக்குத அதில் இருந்து டேட்டா கழியும். இது நல்ல ஒரு ஆப்ஷன். இல்லைன்னு சொன்னால் அவர் வெளியே ஒரு இடத்துல போகிறீங்க போயிட்டு அவங்க வந்து தரத்துக்கு சங்கடப்படுவாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை, இல்லாட்டி அவங்களுக்கு சார்ஜ் பண்ணணும், இல்லை நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் அவங்கள்ட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன செய்வான், அவன் கொடுப்பான், வேற ஆட்களுக்கு கொடுக்க மாட்டான். இப்படி பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிட்டு போகிறது யாருக்கும் எந்த கரைச்சலும் இல்லை. என்ன உங்களுக்கு அங்கே ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட் ஒன்று கிடைக்கிது. வைஃபை ஓவர் த மொபைல் டேட்டா கனெக்ஷன் என்ன லாபம், மொபைல் டேட்டா கனெக்ஷன் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் ஃபோன் இந்த பேட்டரியை வந்து குயிக்காக கன்சியூம் பண்ண ஹீட் ஆகும், பட் வைஃபைக்கு அந்தளவுக்கு போகாது. மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னா வைஃபையை வந்து சில நேரங்களில் உங்களுக்கு மொபைல் சிம் இல்லாமல் கூட சில யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
ஐஃபோன் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சிம் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு, சும்மா சாதாரணமாக யூஸ் பண்ணி கொண்டு போகிறோம். வைஃபை ஹேஸ் கமன் 3 காமன் ஸ்டாண்டர்ட்ஸ், 802.11a which has a bandwidth of 54 Mbps, and B and G have the bandwidth of 11 Mbps. இந்த நம்பர்லாம் உங்களுக்கு பேச தேவையில்லை, 54 Mbps லாம், பட் மூணு ஸ்டாண்டர்ட் இருக்குது, இது தேவை சாப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ பி ஜி இது ஸ்டாண்டர்ட் தான். அதாவது வைஃபைட ஐட்ரிபிளி சயின்டிஃபிக் ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொன்னால் ஐட்ரிபிளி 802.11 இதுதான் வைஃபை. இது இந்த கொமர்ஷியல் நேம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் வைஃபை, ரைட். எப்படின்னு சொன்னால் நாம் இந்த கொரோனான்னு சொல்கிறோம், கொரோனாங்கிறது வந்து ஒரு காமன் நேம், அதோட மெடிக்கல் நேம் வந்து COVID-19, அந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ இது 54 Mbps, பட் இப்போ உள்ளது 100 Mbps வரைக்கும் ஸ்பீட் எழுத்து கொடுக்கும். வைமேக்ஸ் நாங்கள் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில், வைமேக்ஸ் என்னென்னு சொன்னால் அதுவும் ஒரு வகையான ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணுற ஒரு இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட். இட் ஈஸ் அ ஸ்டாண்டர்ட் விச் வாஸ் பீங் பில் டு சப்போர்ட் வயர்லெஸ் மேன்ஸ். உதாரணமாக இப்படி சொல்லுங்களேன், உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இரு புத்தளத்தில், இன்னொரு ஆஃபீஸ் இரு சிலோவில், இது ரெண்டையும் நீங்கள் வயர்லெஸில் கனெக்ட் பண்ணப்படுங்க. எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு வயர்லெஸில் கனெக்ட் பண்ணவே இல்லை ரெண்டையும். ஒரே ஒரு ஆப்ஷன், சேட்டலைட் த்ரூ கம்யூனிகேட் பண்ணணும். சேட்டலைட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இம்பாசிபிள், யாருக்கும் சேட்டலைட் த்ரூ கம்யூனிகேட் பண்ண இல்லாது, அண்டு எக்ஸ்பென்சிவ் அடுத்தது ஏன்னா. ஸோ வைஃபையும் சரி வராது, ஏன் அது வைஃபை 100 மீட்டருக்கு தான் இழுப்பு வராது, அதுக்கு மேலே இழுக்க மாட்டேன். அப்போ ஒவ்வொரு 100 மீட்டருக்கு அடையில் இருக்க அக்சஸ் பாயிண்ட்டை வச்சு அப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணி பண்ணி கொண்டு போயிடலாமான்னு கேட்டால் தியரட்டிக்கலி பாசிபிள், பட் ப்ராக்டிக்கலி தெர் ஆர் அட் ஆஃப் ட்ரபுள்ஸ். அதில் மெயின்டெனன்ஸ் அது இதெல்லாம் ஒரு தொகை பிரச்சனை ஆகிக்கா, சிக்னல் குவாலிட்டி எல்லாம் ட்ராப் ஆகிடும். ஸோ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வைமேக்ஸ் தான். வைமேக்ஸ் என்ன செய்வார்னு சொன்னால், 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு டவரில் இருந்து நீங்கள் இன்னொரு அதே பொசிஷனுக்கு என்டனாக டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுவார். சப்போர்ட் டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகட்டும், 70 Mbps மேக்ஸிமம், 70 Mbps சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அந்தளவுக்கு வராது, வெரி லோ ஸ்பீட் அது உண்மையிலேயே. இட் இஸ் அ லோ காஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் அ வயர் கனெக்ஷன் பிகாஸ் இட் டஸ் நாட் நீட் அ காஸ்ட்லி ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் வயர் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன். வயரால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் காஸ்ட்லி. ஏன் காஸ்ட்லி? உங்களுக்கு சொந்தமாக வயரிங் செய்ய இயலாது, உங்களுக்கு சொந்த வயரிங்கில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் செய்ய இயலாது. அப்படின்னா எது த்ரூ வயரை கொண்டு போவீங்க? டெலிகாம் கேபிளால் தான் கொண்டு போகணும், இல்லை நீங்கள் லைட் போஸ்ட் நட்டி வயர் இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கிற லைனை யூஸ் பண்ணுறது. இருக்கிற லைன் உங்களுக்கு என்ன, எஸ்எல்டி லைனை யூஸ் பண்ணி ரெண்டு ஏடிஎஸ்எல்லை வச்சு செய்ய இல்லாதான், செய்ய இல்லாது. ரீசன் என்னன்னு சொன்னால், ஏடிஎஸ்எல்ல வந்து உங்களுக்கு தரது டைனமிக் ஐபி அட்ரஸ். டைனமிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொன்னால், ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக் இல்லை. ஏன்னு சொன்னால், ஸ்டாட்டிக் ஐபின்னு சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும். உதாரணமாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கனெக்ட் பண்ணதான அந்த கம்ப்யூட்டர், இதுக்கு இது ஒரு ஸ்டாட்டிக் ஐபி, உலகத்தில் எங்கே இருந்து வேணாலும் இதுக்கு கனெக்ட் பண்ணணும். ஆனால் எங்களோட மெஷின் உங்களோட மெஷின், ஸ்ரீலங்காவில் இருக்கிற அநேகமான என் யூசர்ஸ் கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணுற மெஷின்ஸ்லாம் வந்து நாங்கள்லாம் ஐஎஸ்பிக்கு பின்னுக்கு இருக்கோம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு பின்னுக்கோ. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், எங்களுக்கு டைனமிக் ஐபி அட்ரஸ் தந்திக்கலாம் அப்படின்னு சொன்னால், நிலையாக ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று இக்கா, இன்றைக்கி ஒன்றிக்க நாளைக்கு ஒன்றிக்க மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ உங்களோட ஐபி அட்ரஸ் என்ன ஆகிக்கனு சொல்லி யாருக்குமே தெரியாது. மற்ற ரெண்டு டைனமிக் ஐபி அட்ரஸை வந்து காமனான ஒரு கனெக்ஷன் ஒன்று இல்லாமல் கனெக்ட் பண்ண இயலாது. ஒன்று ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வை விபிஎன் வாங்கணும், வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படி ஒன்று இருக்குது, ரைட். அதெல்லாம் அட்வான்ஸ் கன்செப்ட்ஸ், இதில் உங்களுக்கு சம்மந்தப்படாது. VPN சொல்கிறது வந்து ஒரு சீப் சொல்யூஷன், ஸ்டில் VPN மந்த்லி 15,000 காஸ்ட் ஆகும். பெர்மனன்ட் சொல்யூஷன், நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வாங்குவோம். ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லும்போது தனி ஐபியை வாங்குறது இல்லை, நீங்கள் லீஸ்ட் லைன் கனெக்ஷன் ஒன்று எடுக்கணும். அது ஸ்ரீலங்காவில் SLT மட்டும்தான் இப்போதைக்கு கொடுக்குறோம், பட் அது எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி.
2 Mbps இல்லாட்டி 8 Mbps கனெக்ஷன் மந்த்துக்கு 70,000 70,000 ரூபா நீங்கள் ரெண்ட் பே பண்ண வேண்டி வரும். உங்களுக்கு 5 IP அட்ரஸ் தருவோம். ஸோ ஒரு ஐபி அட்ரஸ்க்காக வேண்டி 70,000 ரூபா செலவழிக்கிறதுங்கிறது சரியான நஷ்டம். ஆனால் பேங்க்ஸ் வந்து அந்த கனெக்ஷன் தான் வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா பேங்க் வந்து செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மற்றது அவங்க வந்து இந்த மாதிரி இந்த சீப் சொல்யூஷன்ஸ்க்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் தார்ட் டெக்னாலஜிக்கு தான் அவங்க போவாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பேங்க்குங்கிறது வந்து சில சில ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க வந்து 70,000 ரூபா ஒரு மேட்டர் இல்லை அவங்களுக்கு. 70,000 ரூபாயில் 7 லட்சம் ரூபா போனாலும் அவங்க வந்து யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ரைட், ஓகே. ஸோ உங்களுக்கு அதோட பெஸ்ட் ஆப்ஷன் தான் வைமேக்ஸ். என்ன வைமேக்ஸில் யூஸ் பண்ணுற ஆளுக்கு இப்படி தான். நீங்கள் வந்து ஏதாவது வீடியோ செக் பார்க்குறது, யூடியூப்பில் படம் பார்க்குறதுலாம் சரி கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறீங்க, உங்களோட நெட்ஒர்க் பண்ணணும். உதாரணமாக புத்தளத்தில் டேட்டா பேஸ் உங்களோட சர்வர் இருக்குது, சென்ட்ரல் சர்வர். சிலோவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அன்றாபுரத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அண்ட் சொல்லுமே குருநாங்கல் ரோட்டில் எங்கேனாவது ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஸோ என்ன செய்யலாம்னு சொன்னால், புத்தளத்தில் ஒரு டவர், சிலோவில் ஒரு டவர், கல்பிட்டியில் ஆஃபீஸ் இந்த கல்பிட்டியில் ஒரு டவர், இதை வச்சுக்கொண்டு டவர் இல்லை வைமேக்ஸ் என்டனா வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுக்கு அந்த 4-5 ஊரையும் உங்களுக்கு நெட்ஒர்க் பண்ணி வைக்கலாம். ரிலேட்டிவ்லி சீப், இன்எக்ஸ்பென்சிவ். இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு சின்ன சார்ஜில் போவோம், 3000 ரூபாய் 5000 ரூபாய் எவ்வளோ போவோம். மற்றபடி பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு சேம் தான். ஆனால் என்ன பிரச்சனை, ஸ்டில் டைனமிக் ஐபி தான். ஆனால் ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் மாதிரி அவர் வந்து வேலை செஞ்சு கொண்டு போவார். சரியா, இப்படி தான் இருக்குது இதில் இருக்கிற விஷயங்கள். வேறு நாங்கள் கதைக்கிறது வந்து இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ங்கிறது சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி ஒரு பில்டிங் உள்ளுக்கோ ஒரு ஆஃபீஸ் உள்ளுக்கோ வச்சுக்கொள்ளலாம். ரைட், ஸோ இதை வந்து பொதுவாக பஸ் டோபாலஜின்னு சொல்கிறது. இந்த இது பஸ் டோபாலஜி உங்களுக்கு ஸ்டார் டோபாலஜிலையும் வச்சுக்கொள்ளலாம். ஸ்டார் டோபாலஜி பொதுவாக கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சரை பேஸாக வச்சது. அதாவது இவர் சர்வர் ஆகிப்பார், இவங்கெல்லாம் கிளையண்ட்டாக இருப்பாங்க. அப்போ இவருக்கு எல்லா மிஷினையும் கண்ட்ரோல் பண்ணாலும் எந்த மிஷினோடையும் நடக்கிற ட்ரான்சாக்ஷனை வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணுவார், பிளாக் பண்ணுவார், அலோவ் பண்ணுவார், வேண்டியதை செய்வார் இவர். சரியா, இதில் வந்து கிளையண்ட் சர்வர் அப்படின்ற கதை ஒன்றும் இல்லை, எல்லாமே கிளையண்ட் தான். இவர் கிளையண்டா, இவர கிளையண்டா, இவர் சர்வர்டா, இவர சர்வர் தான். இதை வந்து இப்போ பியர் டு பியர் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. பியர்னு சொன்னால் ஃப்ரெண்ட் மாதிரி, ஃப்ரெண்ட் யாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கும். இது என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நம்ம இதில் கதைக்கலாம். எப்படி இதில் இன்ஸ்டாலேஷனுங்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை. புதுசாக ஒரு நோடை கொண்டு வரீங்களா, அஃப்கோர்ஸ் அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இல்லை. புதுசாக ஒரு நோடை கொண்டு கலெக்ட போகிறீங்களா, அதில் இந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் எப்படின்னா, இதில் பேக்போன், இந்த பேக்போன், இந்த பேக்போன் லைன் போச்சுன்னு சொன்னால் மொத்த நெட்ஒர்க்கும் டவுன் போயிடும். ஏன்னா அது சம்திங் சென்சிபிள், இந்த லைன் போனால் எல்லாமே போய்த்துறோம். ஆனால் இவர் போனால் இவர்கிட்ட கனெக்ஷன் மட்டும்தான் போகும். இதை பாரு என்ன நடக்குது, இதில் இவர் நோட ஆட் பண்ணுறதும் ஈஸி, ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி. பட் சர்வர் டவுன் ஆகுச்சுன்னு சொன்னால் மொத்த நெட்ஒர்க்குமே டவுன் ஆகிடும். அண்ட் ஆல்சோ எஸ் இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். ரிங் டாப்பாலஜிக்கு தான், ரிங் டாப்பாலஜியில் இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஒரு நோட் டவுன் ஆகுனா, அப்போ இதில் இருந்து இதுக்கு இதுலேருந்து இதுக்கு மெசேஜ் போகிறது, இது டவுன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அவர் ஆல்டர்னேட்டிவ் பார்த்து எடுத்துக்கொண்டு போவார். பட் இது வந்து ரிங் வந்து பொதுவாக கொமர்ஷியலாக நாங்கள் வந்து சாதாரணமாக ரிங் டாப்பாலஜியில் யூஸ் பண்ணுறோம். காரணம் என்னன்னு சொன்னால் பாருங்க, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் 2 ஈத்தர்நெட் கார்டு இருக்கணும். கன்ஃபிகரேஷன் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ், சும்மா கன்ஃபிகர் பண்ணலை. இதெல்லாம் ஈஸி கன்ஃபிகர் பண்ணுறது. ரைட், மெஷ் டாப்பாலஜி. மெஷ் டாப்பாலஜியில் என்ன விசேஷம்னு சொன்னால், எந்த நோட் டவுன் ஆகினாலும் இன்னொரு நோட் த்ரூ கம்யூனிகேட் பண்ணி கொள்வார். ஆட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் ஒரு நோட காம்ப்ளிகேஷன், கன்ஃபிகர் பண்ணுறதும் காம்ப்ளிகேஷன். அதே மாதிரி இட் த சேம் டைம் ஒரு நோட் போச்சுன்னு சொன்னால் அடுத்த ஆல்டர்னேட் நோடால் அவர் எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணி கொள்வார். அண்ட் ஒரு மெஷினை ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது
அது காம்ப்ளிகேஷன் கூடும். இது மெஷ். ஹைப்ரிட் ஒன்று, ஹைப்ரிட்டுங்கிறது இதில் உங்களுக்கு இல்லை, எல்லாம் சேர்ந்து வாரது ஹைப்ரிட், எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு ஆச்சார் வச்சா பண்ணாப்புல இங்கே ரைட். ஸோ இதுதான் இந்த லேண்ட் டாப்பாலஜிஸ். லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் டாப்பாலஜிஸ், டாப்பாலஜிஸ் வேற, டிஃப்ரெண்ட் டைப், டைப் ஆஃப் நெட்ஒர்க் வேற. இன்னைக்கில் ஜியோகிராஃபிக்கல் ஸ்பேனை வச்சு, அதாவது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்கிறத வச்சு தான் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் நெட்ஒர்க்னு உங்களுக்கு சொல்லலாம். அதாவது லேனா, பேன், மேன், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், வைட் ஏரியா நெட்ஒர்க், அண்ட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க், கேம்பஸ் ஏரியா நெட்ஒர்க், பர்சனல் ஏரியா நெட்ஒர்க், இப்படி உங்களுக்கு பிரிக்கலாம். லேண்ட்குல என்ன மாதிரியான நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுதான் சொல்றது டொப்போலஜி. ஹவு இட் இஸ் ஃபிசிக்கலி வயர்ட், எப்படி நீங்கள் ஃபிசிக்கலி வயரிங் செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த டொப்போலஜிஸ் மீன் பண்ணுது. அதாவது இந்த மீனிங், நீங்கள் இப்படி ஃபிசிக்கல் ஸ்டார் டொப்போலஜின்னு சொன்னால் நட்சத்திரம் மாட்டம்தான் வைக்கணுங்கிறது சட்டம் இல்லை. இந்த அவ்வளோ மிஷினை கொண்டு போய் ஒன்று அங்கனையில் குமிச்சு வச்சுட்டு சேவர்கணிகளை இருக்கலாம். பட் சி ஹவ் எப்படி வயர் பண்ணிக்கிறீங்க, ஒவ்வொரு மிஷினுக்கும் பேத்து பேத்து என்ன செய்யுது, எங்கே போனாலும் அந்த மெயின் நோடோடு தான் கனெக்ட் ஆகும். இந்த பஸ் நோட் வந்து பஸ் மாதிரி இப்படி தான் வைக்கணும், இந்த மிஷினை தூக்கி இங்கிட்டு வச்சா இது பஸ் இல்லை அப்படின்னு இல்லை. சென்ட்ரல் பேக் போன், அதுலேருந்து எல்லாமே பிரிடுறாங்க. ஸோ ரிங் டோப்பாலஜி வந்து ஒன்றும் செய்யலை, ரிங் மாதிரி தான் இருக்கும். ரிங் தான் சரியாக வட்டமாக ரிங் ஆகிக்க ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நீட்டமாக இருக்கலாம். இந்த மெஷின் சொன்னால் சரியாக இப்படி ஸ்டார் மாதிரி இருக்க ஒன்றும் இல்லை, அது அங்கிட்டு. கன்செப்ட் என்ன, வயரிங் எப்படி செஞ்சுக்கிது, இவர் பேக் போனோட ஒரு லிங்க், இவருக்கு சென்ட்ரல் சர்வரோட ஒரு லிங்க், இவர் ஒவ்வொரு மெஷினுக்கும் ரெண்டு கனெக்ஷன். இவர் வந்து எத்தனை மெஷின் இருக்குதோ அத்த உதாரணமாக பாருங்கள். இப்போ இங்கே நினைக்கிற நீங்கள் பி ரிங்க் பியில் ஒரு மெஷினை கொண்டு வந்தால் அந்த மெஷினுக்கு ரெண்டு நெட்ஒர்க் கார்டை போட்டுவிட்டு அந்த ரெண்டு வயர் லிங்கை எடுத்து கனெக்ட் பண்ணி விட்டு கன்ஃபிகர் பண்ணிட்டா ஓகே. ஆனால் இதில் அப்படி இல்லை, மெஷினில் புதுசாக ஒரு மெஷின் கொண்டு வந்தால் பாருங்கள் என்ன நடக்கண்டு, ஒவ்வொரு நோடுக்கும் ஒவ்வொரு வயர் வந்து எட் ஆகும். இப்போ இதில் நாலு மெஷின் இருபத்தி அஞ்சு, அப்போ ஒவ்வொரு மெஷினுக்கும் பாருங்கள் எத்தனை கனெக்ஷன் இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. புதுசாக ஒரு மெஷின் வந்தால் ஃபைவ் கனெக்ஷன் ஆகும். அப்போது எக்ஸ்போனன்ஷியலாக என்ன செய்யணும், அதிகரிச்சுக்கிட்டு போகும். ஸோ இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் வந்து ஹை ஃபால்ட் டாலரண்ட் நெட்ஒர்க், அதாவது நெட்ஒர்க் டவுன் ஆகவே கூடாது, நெட்ஒர்க் வந்து எந்த காரணத்துக்கு கூடாது அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் சாதாரண நார்மல் இல்ல ஏதாவது இது வரைக்கும் சொன்னதில் கேட்கறதுக்கு இருந்தால் கேட்டுக்கணும். விளங்காம இருந்தே இல்லாட்டி ஏதாவது டேர்ம்ஸ் விளங்க, இல்லை டெக்னாலஜி விளங்க, இதில் நான் சொல்லாத ஏதாவது டெக்னாலஜிஸ் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைப் பண்ணுறேன்னா பண்ணுங்க, நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது இருக்குதான்